அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கோடீஸ்வர யோகம் உண்டாக 5 ரூபாய் நாணயம் இருந்தாலே போதும். வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் வியாபாரம் மற்றும் செய்கின்ற தொழில் சிறப்பா இருக்கிறதுக்கும் 5 ரூபாய் நாணயத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாங்கிறத பத்தி பார்க்கலாம். வீட்டில் செல்வம் சேரணும்னு நினைக்கிறவங்களும் வியாபாரம் பெருகணும்னு நினைக்கிறவங்களும் செய்கின்ற தொழில் சிறப்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதே மாதிரி உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணத்தை ஈர்க்கறதுக்கு ஒரு சில பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்களை நாம ஒன்னா சேர்த்து வைக்கும் போது நிச்சயமா பணத்தை நம்மளால ஈர்க்க முடியும். இது பணம் ஈர்க்கும் விதிகள்ல சொல்லப்பட்டுள்ள சூட்சமமான பரிகாரம். இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் தெரிஞ்சுகிட்டு முறைப்படி உங்க வீட்டுல செஞ்சீங்கன்னா செல்வம் சேரும், வியாபாரம் செழிக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு வெற்றிலை ஒன்ன எடுத்துக்கோங்க. நீங்க இந்த பரிகாரத்துக்காக வெற்றிலைய வாங்கும் போது அந்த வெற்றிலை கிழியாமலும் கருப்பு புள்ளிகள் இல்லாமலும் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அந்த வெற்றிலைய நல்லா தண்ணீர்ல கழுவிட்டு அதை ஒரு சுத்தமான துணிய வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. உங்க பூஜை அறையில நீங்க எப்பயும் போல விளக்க ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா இந்த வெற்றிலைக்கு மேல 5 ஏலக்காய்களை வச்சிருங்க. அது கூடவே 5 கிராம்பையும் சேர்த்து வைங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கிட்டு அதையும் இந்த வெத்தலைக்கு மேல வச்சிருங்க. இப்போ நீங்க ராசியா யார நினைக்கிறீங்களோ, அதாவது இவங்க கையில இருந்து பணத்தை வாங்கணும்னா நமக்கு பணம் மேலும் மேலும் சேரும் அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருந்து ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வாங்கிக்கோங்க. அத இந்த வெத்தலைக்கு மேல வச்சிருங்க. இப்போ இந்த வெத்தலைய 4 மடிச்சுக்கோங்க. அத ஒரு நூலால பிரியாத மாதிரி கட்டிக்கோங்க. இப்படி நீங்க வெத்தலைய மடிக்கும் போதும் நூலால கட்டும் போதும் கவனமா செய்யுங்க. அந்த வெத்தலைக்குள்ள நாம வச்சிருக்கிற பொருட்கள் வெளியே வராமையும் வெத்தலை கிளியாமையும் பார்த்து கட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மடிச்சு வச்ச வெத்தலைய உங்க வீட்டுல பூஜை அறையில மகாலட்சுமி தாயாரோட பாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டுல வச்சு வச்சிருங்க. மகாலட்சுமி தாயாரோட அம்சம் தான் பணம். இந்த பொருட்கள் எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் வீண் விரயமாகாம இருக்கும், மேலும் மேலும் வியாபாரம் பெருகும். இந்த வெற்றிலை பரிகாரத்தை நீங்க வீட்டுல மட்டும் இல்லாம வியாபாரம் செய்யற இடத்துலயும் செய்யலாம். அதே மாதிரி நீங்க தொழில் செய்யறவரா இருந்தீங்கன்னா தொழில் செய்யற இடத்துலயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். எங்க செஞ்சாலும் நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீங்க செய்யறதுக்கு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. பரிகாரத்தோட நம்பிக்கையும் சேரும் போதுதான் உங்களுக்கு பலன்கள் சீக்கிரமே கிடைக்கும். இந்த வெற்றிலை காஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய பொருட்களை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடிகள்ல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க. திரும்பியும் புதுசா இதே மாதிரி மாத்தி வைங்க. அந்த வெற்றிலையில இருக்கக்கூடிய பழைய 5 ரூபாய் நாணயத்தை திரும்பியும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் உங்க போனுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.